பள்ளி மாணவர்களிடையே சாதி மதம் தொடர்பான நச்சு அரசியல் பரப்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் இது வலதுசாரி அமைப்புகளால் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகள் பள்ளி கல்லூரி மாணவர்களை பயிற்சி என்கிற பெயரால் அழைத்து ஷாகா என்கிற பயிற்சியின் மூலம் அவர்கள் மதவெறியை ஊட்டுகிறார்கள், சாதி வெறியை ஊட்டுகிறார்கள். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வெக்கமே இல்லாம உங்களால இந்த மாதிரி பேச முடியுது. மக்கள்லாம் உங்களை பாக்குறாங்கிற ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையா? இங்க இந்த தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ்ஸும் சங்க பரிவார அமைப்புகளும் தான் இத்தனை நாடு காலமா வந்து மக்களை ஆண்டுகிட்டு இருக்காங்களா? அப்போ இங்க ஒரு ஜாதிய ரீதியிலான பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு சங்க பரிவார அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் காரணம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்ப இங்க தமிழ்நாட்டுல இந்த பெரியாரிய சித்தாந்தம் உங்க திராவிட மாடல் சித்தாந்தம் எல்லாம் உளுத்து போச்சா? அப்ப நீங்க சொன்னது எல்லாமே பொய்யா? நீங்க நாங்க இத்தனை நாள் வந்து நாங்க வந்து சமூக நீதிக்கான மாடல், எங்களோட திராவிட மாடல், பெரியார் ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டாரு, நாங்க வந்து ஒரு சமத்துவ சமூக நீதி சமுதாயம் அமைச்சிட்டோம்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா? ஆர்எஸ்எஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதற்காக இந்த மாதிரி வேண்டாத சித்தாந்தத்தை நீங்க வந்து மக்கள் மனசுல வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க பட்டியலின மக்களுக்கான தலைவர் தான், அந்த மக்களை முன்னேற்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பட்டியலின சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா அவனுக்காக கொதிச்சு எழுணுங்க, பொங்கி எழுணுங்க, அவன் தான் உண்மையான தலைவன். நீங்க வந்து இன்னொருத்தருக்காக சப்ப கட்டு கட்டிட்டு இன்னொருத்தங்க மேல பழிய தூக்கி போடுறதுக்கு எதுக்கு நீங்க வந்து பட்டியலின தலைவர் உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க? பட்டியலின மக்களை ஏமாத்துறீங்க. நீங்க எந்த ஆர்எஸ்எஸ் அக்காலையும் நீங்க போய் பாருங்க, நீ என்ன ஜாதி என்ன இது இதெல்லாம் மதம் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம், இந்தியனா இரு, பக்தியோட இரு, தேசபக்தியோட இரு, இதுதான் ஆர்எஸ்எஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. அவனை வெட்டு, இவளை கட்டு, நீ வந்து சரக்கு மிடுக்கு எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது ஆர்எஸ்எஸ் கிடையாது. ஒழுக்கத்தோட இரு, எந்த கெட்ட வழக்கமும் இல்லாம இருந்து சொல்லி கொடுக்கறதா ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். நீங்க வந்து எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் சங்கரிவார் வந்து எந்த இடத்துல வந்து ஜாதிய வெறிய வந்து தூண்டுச்சு, மத வெறிய தூண்டுச்சுன்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? அப்ப அவங்க தான் இங்க எத்தனை ஆண்டு காலமா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்களா? இன்னொன்னு, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து தான் தாழ்ந்த சித்தாந்தத்துக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து தங்கள் உயிரை வந்து பலிதானிகளா கொடுத்துருக்காங்க, அதுதான் இங்க வரலாறு. ஆனா இங்க இந்த பட்டியலின மக்களோட காவலன் அப்படின்ற பேர்ல ஒரு தலைவனை அடையாளப்படுத்திட்டு நீங்க எல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்றீங்க, மக்களை பலிதானியாக்குறீங்க, மக்களை பலி கொடுக்குறீங்க. நீங்க ஆர்எஸ்எஸோட பேரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாதுங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த சிறுவன் அவன் அந்த ஜாதியில பிறந்ததுனாலயே வீடு பூந்து வெட்டப்பட்டிருக்கிறான், அவனோட தங்கச்சி முதல் கொண்டு வெட்டப்பட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி நீங்க கொதித்தெழணும்? எவ்வளவு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நேர்ல போய் முதல்ல பாத்தீங்களா அந்த குழந்தைய? உங்க முதல்வர் போய் பார்த்தாரா? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறவன வீட்டுல போய் போய் அவனை ஓடி போய் நைட்டோட நைட்டா போய் பாத்துட்டு வர்றாரு. படம் அந்த நம்ம இந்த சம்பவம் இங்க நடக்குது அப்படிங்கிறப்ப உங்க முதல்வர் எங்க இருந்தாரு? ஜெயிலர் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு இருக்கிறாரு. முதலமைச்சரோட வேலை இதுதானா? சன் பிக்சர்ஸோ ரெட் ஜெயின்ஸோ என்னென்ன படம் ரிலீஸ் பண்றாங்களோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறதா தலை முதல்வரோட வேலையா? இதுக்காக தான் மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? நீங்க ஒரு பட்டியலின சமுதாயத்தோட ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரிசர்வேஷன் வச்சு நீங்க இது பண்ண வந்தவங்க, நீங்க நீங்க என்ன அந்த மக்களுக்காக நீங்க போய் கொடுப்பீங்க? அத்தனை பேர் நீங்க போய் அந்த இடத்துல உட்காந்துருக்க வேண்டாமா? இன்னைக்கு ஒரு சின்ன துறை இன்னைக்கு வெளியே தெரிஞ்சிருச்சு, எத்தனை சின்ன துறைகளை அந்த இடத்துல இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி அங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன செஞ்சீங்க? அங்க போய் அங்க அந்த அந்த சமுதாயத்துல போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அங்க என்ன கவுன்சிலிங் கொடுக்கணும்? அவங்களுக்கான இது என்ன? அந்த இன்னொரு ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மத்தியில நம்ம என்ன ஒரு இதை பண்ணணும்? விட்டுட்டு வெறுப்பு அரசியலை தானே நீங்க பரப்புறீங்க. இங்க எல்லாமே வந்து சமூகம் சமத்துவம் அப்படின்னா நீங்க அடுத்த பிரிவு சேர்ந்தவனை வந்து ஒரு விரோதி மாதிரி பாக்குறது, அவனை வெட்டுங்கிறது, அவன் வீட்டு பொண்ணை தூக்குங்கிறது, இது வந்து வந்து ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கு நல்லதா? சமுதாய நல்லிணக்கத்துக்கு நல்லதா? அப்போ நீங்க இது மாதிரி பண்ணணும்னா அப்ப அவங்க கூட போய் உட்காந்து என்ன பிரச்சனை பேசணும்? ரெண்டு சமுதாய மக்களையும் ஒன்னா உட்கார வச்சு எப்படி இதைதான் வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து சமபந்தி போஜனம் சொல்லி பண்ணுவாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, எல்லா மக்களையும் ஒண்ணு கூட்டி கலந்து இப்படிதான் சமுதாயத்துல மாற்றத்தை உண்டாக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி உண்டாக்க முடியாது. நீங்க ஆர்எஸ்எஸ்ங்கிற பேரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாதுங்க. ஆர்எஸ்எஸ் எத்தனையோ இடங்கள்ல எவ்வளவு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நீதி வாங்கி கொடுத்துருக்காங்கன்றத வரலாறு எடுத்து படிங்க. வரலாறு படிக்காம இல்ல படிச்சு தெரிஞ்சு கூட நீங்க வேணும் இங்க மக்களை முட்டாளாக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க.
உங்களுக்கு அப்படி தெரியலன்னா ஆர்எஸ்எஸ் எந்தெந்த இடத்துல இடங்கள்ல எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீதி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு பொது கிணறுல போய் தண்ணி எடுத்து கொடுக்கறதாகட்டும், அந்த ஒரு இதுல வர்றாகட்டும், கோயில் நுழைவாகட்டும், எல்லா இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வந்து முன்னெடுத்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு நாங்க படம் அனுப்புறோம். அதை விட்டுட்டு நீங்க இங்க இருக்கிற அரசியல் இருந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எதையாவது வாய்க்கு வந்தது பேசாதீங்க. அதே பிரஸ் மீட்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, பட்டியலின மக்களுக்கான நிதி திருப்பி எழுப்பப்பட்டிருக்கே அவங்களுக்கு உபயோகப்படுத்தாமனா, அதை நீங்க பதில் சொன்னீங்களா? சொல்லுங்க, நீங்க ஒரு பட்டியலின தலைவரா, ஏன் என்னோட மக்களுக்காக வந்த நிதியை நீங்க அவங்களுக்கு பயன்படுத்தலன்னு கேட்டீங்களா? அப்போ நீங்க எப்படி வந்து நீங்க நான் வந்து இந்த பட்டியலின மக்களுக்கான தலைவன் உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கிறீங்க? வேங்க வேறு சமூகத்துக்கு இது வரைக்கும் என்னங்க நீதி கிடைச்சது? யாருங்க குற்றவாளி? டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த கிராமத்துல என்ன 10 லட்சம் பேர் இருக்காங்களா? 10 லட்சம் பேருக்கு இன்னுமா டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கல? இன்னைய வரைக்கும் அது ஏன் குற்றவாளியாரு கண்டுபிடிக்க முடியல? அப்போ நீங்க அந்த வேங்கவேல் இதில் காட்டின அலட்சியம் அசாதாரணமா நீங்க சாதாரணமா அதை கடந்து வந்ததுனால இது மாதிரி திரும்ப 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 நடக்குது. என்னைக்குமே குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அங்க வந்து தண்டனைகள் வந்து ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படின்னா அடுத்தடுத்து குற்றங்கள் வந்து ரொம்ப இலகுவா நடந்து போயிட்டேதான் இருக்கும். அப்போ இங்க மக்கள் மனசுல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும், இங்க சமுதாயத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும், பட்டியலின மக்கள்கிட்ட எப்படி விழிப்புணர்வை கொண்டு வரணும், அவங்களை பொருளாதார ரீதியா எப்படி மேம்படுத்தணும், கல்வி ரீதியா எப்படி மேம்படுத்தணும், சமூக ரீதியாவும் அவங்களை எப்படி எல்லாருக்கிட்டையும் கொண்டு இன்க்ளூசிவா கொண்டு வரணுங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு வெறுப்பு அரசியல் பேசுறத முதல்ல நீங்க நிறுத்துங்க. இங்க வெறுப்புனால எதையுமே சாதிக்கவே முடியாது. அன்பாலையும் நல்லிணக்காத்தால மட்டும்தான் இங்க வந்து மக்களுக்குள்ள இருக்க ஜாதிய பிளவை சரி பண்ண முடியும். அதை முன்னெடுக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம வாயை திறந்தா ஆர்எஸ்எஸ் சம்பரிவாருன்னு தூக்கத்துல எழுப்பி கொட்டி விட்டா கூட ரோபோ மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க.